திருத்தணி முருகன் கோவில். முருகனின் ஆறு படை வீடுகளில் ஐந்தாவது படை வீடாகும் இத்தலம். வட தமிழ்நாட்டில் திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி மலையில் அமைந்துள்ளது. இக்கோயிலுக்கு செல்ல 365 படிகள் கொண்ட பாதை இருக்கிறது. இது வருடத்தின் 365 நாட்களை குறிக்கிறது. தற்போது மலை மேல் செல்ல பாதை அமைக்கப்பட்டுள்ளது. இரு சக்கர வாகனம், கார், பஸ் என்று எதிலும் மலை மேல் செல்லலாம். திருப்போரூரில் சூரபத்மனை கொன்று கோபம் தணிந்து இங்கு வள்ளியை மனம் செய்ததாலும் பக்தர்களின் பயம், கவலை, வறுமை ஆகியவற்றை தணிக்கும் இடமாகவும் இருப்பதால் இது திருத்தணிகை என பெயர் பெற்றது. சரவண பொய்கை என்ற புகழ்பெற்ற குமார தீர்த்தம் என்ற தெப்பக்குளம் மலையின் அடிவாரத்தில் உள்ளது. ஆடி மாதத்தில் தெப்ப திருவிழா நடைபெறுகிறது. குளத்திலிருந்து பார்த்தால் வளைந்து செல்லும் மலைப்பாதை ஒரு மாலையைப் போல் இருக்கும். இதனை அருணகிரிநாதர் அழகு திருத்தணி மலை என்று பாடியுள்ளார். கார்த்திகை மாத கார்த்திகை திருநாள் முருகப்பெருமானின் விசேட தினமாக கொண்டாடப்படுகிறது. வைகாசி மாத விசாக நட்சத்திர தினம் இவரது ஜென்ம நட்சத்திர நிலைய தினமாக கொண்டாடப்படுகிறது. முருகப்பெருமான் சூரபத்மன் என்னும் அரக்கனை அழித்ததை ஒட்டி கந்தசஷ்டி என்னும் திருநாள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. தைப்பூசம் மிக முக்கியமான திருவிழா ஆகும்.